பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா அதையாவது அட்டென்ட் பண்றாங்களான்னு பாக்கலாம். அது வந்து என் போன்ல சரியா சிக்னல் கிடைக்காதுமா. எப்பவுமே உங்க அம்மா போனுக்கு தான் போன் பண்ணுவா. அம்மா உங்க போன் கொடுங்களேன், நான் ஒரே ஒரு வாட்டி கால் பண்ணி பாக்குறேன். இந்தாம்மா. அம்மா போன் லாக் ஆயிருக்கு. என்னாச்சு போயிடலாம். அவர் கூட போய்க்கிறேன், நீ உன் வேலையை பாருமா. என்னமா நீங்க நெஞ்செல்லாம் படப்படின்னு அடிக்குதுன்னு சொல்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய்க்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல செவந்தி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய்க்கிறேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அடம் பிடிக்காதீங்க, வாங்க. இல்ல செவந்தி, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வர்றதுதான், நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேன். நீ வேலைக்கு போறவம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. செவந்தி அவ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா. செவந்தி நீ வேணா பூர்ணிமா கிட்ட அப்புறமா பேசிக்கிறியம்மா. சரிம்மா, நீங்க வாங்க மேல உட்காருங்க. மெல்ல மெல்ல பாத்து 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 அம்மா பாத்து நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. சரிப்பா நாங்க கிளம்புறோம். பூர்ணிமாவும் ரகுவோ பேசினா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா? சரிம்மா கண்டிப்பா சொல்றேன். அம்மாவை மறக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டான்னு. நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. சரி ஜெவந்தி, நான் கூட்டிட்டு போறேம்மா, நீங்க கிளம்புங்க. அம்மா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. வா வரேன்ப்பா. சரிம்மா. தங்கம் என்னடி உனக்கு ஒண்ணும் ஆகலையா? குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கிற, செவந்திக்காக டிராமா போட்டியா? வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? செவந்தி பூர்ணிமாவுக்கு கால் பண்றா, அவ அட்டன் பண்ணி பேசிட்டானா என்ன பண்றது? நம்ம வீட்ல வச்சு செவந்திக்கு உண்மை தெரியறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏங்க சம்பந்தி வீட்ல அவங்களே சொல்லிக்கட்டும், அதனாலதான் நான் மயக்க வர மாதிரி நடிச்சேன். ஏண்டி நான் கூட ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன்டி. ஏதாவது நடிக்கிறதா சொல்லிட்டு நடி, நானும் சேர்ந்து நடிப்பேன்ல. என்ன ஏண்டி பயமுறுத்துற? ஏங்க சொல்லிட்டு நடிச்சா அப்புறம் இயல்பா இருக்காதுல்ல. இப்ப பாருங்க, செவந்தி உண்மைன்னு நினைச்சிட்டு போயிட்டால. இத பாருங்க, நீங்க முதல்ல சம்பந்திக்கு போனை போட்டு இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. நாம என்ன டிராமா போட்டோன்னு தெளிவா சொல்லிடுங்க. இல்லன்னா செவந்தி அங்க போய் பூர்ணிமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல,
ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. முதல்ல உங்களுக்கு போனை போடுங்க.